மற்ற சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். மாப்ள, ஏதோ தப்பு நடந்து போச்சு. இங்க இருங்க, இந்த மாப்பிள்ள மச்சலாம் முடிஞ்சு போச்சு, நடைய கட்டுங்க. போத் ஆர் கோ அவுட். ஐயா ராசு, சொல்லு. என்ன மாமா சொல்லணும்? ராசு மாமா சொன்னதா இவங்க போவாங்களா? வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்கன்னு ராசு மச்சான் எப்பயோ சொல்லிட்டாரு. நீ நடுவுல புந்து குறுக்கு சால ஒட்டாம போய் நல்ல பாகத்தை கம்மி போ. மல்லிகா, என் செல்லம், சிவகாமி செல்லம், ஒன்னும் வேலைக்காகாது, டோட்டல் டைம் வேஸ்ட், வெளியே போங்க. ஏ விதி, நான் போய்தான் ஆகணும். ரேவதி இருக்கட்டும் மாப்ள, முதல்ல போக வேண்டியதே உங்க பொண்ணுதான், சான்ஸே இல்ல, நீங்க கிளம்பலாம். ஏங்க, இன்னும் எதுக்கு நடிச்சுக்கிட்டு கிளம்புங்க. இங்க இருங்க, இனிமேல நாங்க ஏமாற மாட்டோம். நாங்க அவ்வளவு பெரிய முட்டாளா? சும்மா பாச வலையை வீசிக்கிட்டு இருக்கீங்க, வலையெல்லாம் அறந்து போச்சு, கிளம்புங்க. அன்பு, பார்த்து பேசு. 1000 இருந்தாலும் அவங்க அண்ணி. அண்ணா, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், தாத்தா கிட்ட சொல்லிருக்கேன், என்ன பேச வச்சிடாதீங்க, சும்மா இருங்க. போலாமா? மாப்பிள, அந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன், மன்னிச்சு விட்டுருங்க மாப்பிள. ஏய் பேட் லேடி, கெட் அவுட். வை லேட்? ரேவதி பேபி, என்ன இப்படி பண்றீங்க? பட்டு போச்சு, இனிமே துளுக்காது, கிளம்பி போய்தான் ஆகணும். இங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீங்க பண்ணிருக்கிற காரியம் அப்படி. ரோஷ்னிங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா, அவங்க போக வேண்டாதா, அப்ப நான் போட்டுமா? என்ன பேசுறீங்க, நீங்க எதுக்கு போகணும்? வேண்டாம், அப்ப பேசாம இருங்க. கடைசி நேரத்துல நீயா கரண்டிய விட்டு கிண்டிக்கிட்டு இருக்க, விட்டு தொலையா, போய் தொலையட்டும். போலாமா? நில்லுங்க. நீங்க போட்டு களிம் போன என்ன அர்த்தம்? போன களிம் போடுவீங்களா? கும்பிட்ட தெய்வம் கைவிடல. மாப்பிள்ள வெளியில எங்கேயும் போக வேணாம்னு சொல்ல போறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க போட்டு கையை வீசிட்டு போயிடுவீங்களா? கையிலையும் கூட்டி அபாடமா பழி போட்டு வீட்டை விட்டு அமிச்சுதான் நீ தானே? உசுருக்கு உசுரா இருந்த எங்க தம்பி எங்க எடுத்து பிடிச்சது நீ தானே? சொல்லு, நீ தானே எங்களை பிரிச்சு விட்டுட்டு ஆத்தால மூலம் அப்படி ஜோடி போட்டு போயிடுவீங்களா? நேர இப்ப கயல் வீட்டுக்கு போறேன். போய் குட்டி கயல் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை குட்டி மன்னிச்சு அவன் சம்மதிச்சான்னா நீங்க திரும்பவும் பாண்டவுள்ளத்துக்குள்ள வரலாம். வந்தாலும் ராசு சுந்தரத்துக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது, பாண்டவர்களுக்கு வேலைக்காரியா மட்டும்தான் இருக்கலாம்.